வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் டிவிகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் நீட் யூஜி கவுன்சிலிங் ப்ளஸ் ஃபைனல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன காலேஜில் என்னென்ன சீட்ஸ் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு போக ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மொத்தம் இருக்கிறது 250 சீட்ஸ். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% வந்து 37 சீட் போக 213 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 250 சீட்டில் 38 போக 212 இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 250 சீட்டில் 37 சீட்ஸ் போக 213 சீட்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் 150 சீட்ஸில் 22 போக 128 சீட்ஸ் இருக்குது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு 100 சீட்ஸ் இருக்குது, இதில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி 250 சீட்ஸ் இருக்குது, 38 போக 212 இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்ஸ் இருக்குது, 22 சீட் போக 128 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், இதில் 100 சீட்ஸில் 15 போக 85 சீட்ஸ் இருக்குது. கேஏபி விஸ்வநாதன் காலேஜ் திருச்சி, இதில் 150 சீட்ஸில் 22 சீட் போக 128 சீட்ஸ் இருக்குது. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடி 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் வந்து 150 சீட்ஸ் போக 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்ஸில் 15 போக 85 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் தேனி 100 சீட்ஸில் 15 போக 85 இருக்குது. தருமபுரியில் 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்ஸில் 15 85 இருக்குது. 100 சீட்ஸில் 15 போக 85 இருக்குது. திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் சிவகங்கை 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் எஸ்டேட் சென்னை. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து இது கவர்மெண்ட்டாக மாறிடுச்சான்னு கேட்குறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் மாறிடுச்சு. இதில் 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போயிடுச்சு, 85 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், இதில் 100 சீட்ஸ் இருக்குது. இதில் 15 வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் 20 வந்து ஐபி வார்ட்ஸ்க்கும் போக மிச்சம் 65 சீட்ஸ் இருக்குது. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. கரூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸில் 22 சீட்ஸ் போக 128 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில் வந்து அதே மாதிரி தான் 100 சீட்ஸ் இருக்குது, இதில் 15 ஆல் இண்டியா கோட்டாக்கும் 30 வார்ட்ஸ்க்கும் போயிருது, மிச்சம் 55 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. அரியலூர் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல் 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கள்ளக்குறிச்சியில் 150 சீட்ஸ் போக 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம், 150 சீட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 23 போக 127 சீட்ஸ். நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது, அதில் 15 போக 85 சீட்ஸ் இருக்குது. நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்ஸில் 23 சீட்ஸ் போக 127 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்ஸில் 15 போக 85 சீட்ஸ் இருக்குது. திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரில் 150 சீட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 23 போக 127 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 வருது, இதில் 754 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு போயிடுது. ப்ளஸ் இதில் ஒரு 50 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபி வேர்ட்ஸ் அந்த மாதிரி ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போக மிச்சம் 4196 சீட்ஸ் வந்து நம்மளுடைய ஆல் இண்டியா சாரி ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து சென்னை மெடிக்கல் காலேஜ், சென்னை இஎஸ்ஐசி காலேஜ் வந்து எப்படின்னு கேட்குறாங்க. இதில் மொத்தம் 125 சீட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 19 வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் 25 சீட்ஸ் வந்து வார்ட்ஸ்க்கும் இருக்குது, மிச்சம் இருக்கக்கூடிய 81 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதேமாதிரி டென்டல் காலேஜ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் வந்து சென்னையில் வந்து மொத்தம் 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போயிடும், மிச்சம் 85 சீட்ஸ் இருக்குது. கடலூர் டென்டல் காலேஜ் சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்ஸில் 15 சீட்ஸ் போக 85 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் 200 சீட்ஸில் வந்து 30 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் 175 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வரலாம்.
ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், காஸ்ட் அண்ட் டெபாசிட், லைப்ரரி ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ், எல்ஐசி அதாவது குரூப் இன்சூரன்ஸ், ரெட் கிராஸ், மிஸ்லினஸ் ஃபீஸ், ஃப்ளாக் டே, இது எல்லாம் சேர்த்து 13,610 ரூபா நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது, ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெகோசியேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கும் ஃபீஸ் நெகோசியேஷன் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் 2,000 ரூபாய், ஸ்பெஷல் ஃபீஸ் 950, காஸ்ட் அண்ட் டெபாசிட் 1,000 ரூபாய், லைப்ரரி ஃபீஸ் 1,000 ரூபாய், யூனிவர்சிட்டி ஃபீஸ் 6,060 ரூபாய், எல்ஐசி வந்து 300 ரூபாய், ரெட் கிராஸ் வந்து 100 ரூபீஸ், 100 ரூபாய், மிஸ்லேஸ் ஃபீஸ் வந்து 100 ரூபாய், ஃப்ளாக் டே வந்து 100 ரூபாய், மொத்தமாக 11,610 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேகேஆரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி சென்னை மெடிக்கல் காலேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபீஸ் இருக்கும், அதே ஐபி வேர்ல்ஸ்க்கு வந்து வெறும் 24,000 ரூபாய் தான். சரிங்களா, இதே செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, தாகூரில் வந்து 3.85 லேக்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்சிஸ் கொடுக்குறாங்க, கற்பகம் வந்து பார்த்திங்கன்னா 3.9 லேக்ஸ் இருக்குது, பிஹெச்டி வந்து 4 லேக்ஸ், கற்பக விநாயக வந்து காஞ்சிபுரம் 3.85 இருக்குது, ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டியூட் கன்னியாகுமரி காலேஜ் வந்து 3.9 இருக்குது, வேலம்மாள் மதுரை 3.9, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பூர் 4 லேக்ஸ், ட்ரிச்சி எஸ்ஆர்எம் வந்து ட்ரிச்சியில் இருக்குது 3.95 லேக்ஸ், அண்டு கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் வந்து 3.85, பனிமலர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது 4 லேக்ஸ், இந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து திருவள்ளூர் அதுவும் 4 லேக்ஸ், அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை அதுவும் 4 லேக்ஸ், சுவாமி வேடந்தா நாமக்கல்லில் இருக்குது அதுவும் 4 லேக்ஸ், ப்ளஸ் செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஹொசூரில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதுவும் 4 லேக்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வாறாக வந்து ஸ்டேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க. இதே பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கும் பார்த்துக்கலாம், ராகாஸ் வந்து சென்னையில் இருக்குது 2.5 லேக்ஸ், மாதா டென்டல் காலேஜ் வந்து சென்னையில் இருக்குது 2.5 லேக்ஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில் இருக்குது 2.5 லேக்ஸ், தாகூர் டென்டல் காலேஜ் சென்னையில் இருக்குது 2.5 லேக்ஸ், ஆர்விஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லேக்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூரில் இருக்குது 2.5 லேக்ஸ், ஆதிபராசக்தி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் 2.5 லேக்ஸ், ஆசான் மெமோரியல் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது 2.5 லேக்ஸ், செட்டிநாடு வந்து காஞ்சிபுரமில் இருக்குது 2.5 லேக்ஸ், கற்பக விநாயகர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் காஞ்சிபுரத்தில் இருக்குது 2.5 லேக்ஸ், ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரியில் இருக்குது அது 2.5 லேக்ஸ், பெஸ்ட்டு வந்து மதுரையில் இருக்குது 2.50, சிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் அதுவும் மதுரையில் தான் இருக்குது 2.50, ஜேகேகே நடராஜா நாமக்கல்லில் இருக்குது 2.50, வேணந்த டென்டல் காலேஜ் நாமக்கல்லில் இருக்குது 2.50, கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் நாமக்கல்லில் இருக்குது அதுவும் 2.5 லேக்ஸ், ராஜாஸ் டென்டல் காலேஜ் திருநெல்வேலி 2.5 லேக்ஸ், பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர் 2.5 லேக்ஸ். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வாறாக வந்து டென்டல் காலேஜஸ்க்கு வந்து எஸ்எஃப்க்கு வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ யூஸ்ஃபுல் இருந்துச்சு லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம், பை.